வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம பிரதீப் ரங்கநாதன் டைரக்ட் பண்ணி ஜெயம் ரவி நடித்த கோமாளி படத்தில் இருக்கிற ஹிட்டன் டீட்டெயில்ஸ் என்னென்னங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். படத்தோடைய ஸ்டார்டிங்கில் ரவியை கூட்டிகிட்டு அவருடைய அப்பா வந்து ஸ்கூல் அட்மிஷனுக்கு வந்திருப்பார். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் கேஸ்ட் ரிலீஜன் எதுவுமே வந்து ஃபில் பண்ண மாட்டார். ஸோ குழந்தைங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை வந்து நம்ம தான் கற்றுத்தரோம். ஸோ என் பையனுக்கு இது எதுவும் தெரிய வேணாம், அவன் எல்லாரோடையுமே சமமாக வளரணும் அப்படின்னு சொல்லுவார். இதை கனெக்ட் பண்ணுற விதமாக இவங்களுடைய வீட்டில் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்போது ஒரு ஷாட்டில் அங்கே ஒரு செவுத்துக்கு கீழே வந்து பெரியாருடைய ஃபோட்டோ வந்து ஒன்று ஒட்டியிருக்கும். அதே மாதிரி இவங்க பார்க்குற அந்த டிவிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பாரதியாருடைய பொம்மை ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ பாரதியாரும் அவருடைய பாடலில் வந்து ஜாதிகள் இல்லை அப்படின்னு சொல்லி தான் பாடியிருக்காரு. ஜெயம் ரவியும் யோகி பாபுவும் நிக்கிதா வீட்டுக்கு வெளியில் நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா யோகி பாபு கையில் வந்து ஒரு ப்ளூ கலர் பைனாகுலர் ஒன்று இருக்கும். ஸோ அந்த பைனாகுலர் வந்து ஜெயம் ரவியோடையது. இதை வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு ஷாட்டில் நமக்கு காமிச்சிருப்பாங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் வந்து ஒரு டேபிள் மேலே வந்து வீடியோ கேம்ஸ் கேசட்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. அதே டேபிளில் இந்த ப்ளூ கலர் பைனாகுலரும் அங்கே இருக்கும். அதே மாதிரி இன்னொரு சீனில் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி வந்து ஒரு புக் வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. அப்போ அவருடைய அம்மா வந்து காம்ப்ளான் கொடுப்பாங்க. ஸோ இந்த காம்ப்ளான் மகையும் இதுக்கு முன்னாடி ஒரு சீனில் காமிச்சிருப்பாங்க. ஸோ எல்லாருமே இவங்க வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கும் போது அந்த டிவிக்கு மேலே இந்த காம்ப்ளான் மக் இருக்கிற மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஜெயம் ரவியோடைய ஸ்கூலில் வந்து ஒரு எக்ஸிபிஷன் ஒன்று நடக்கும். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போது ஜெயம் ரவி வந்து பார்த்தீங்கன்னா நிக்கிதா கிட்டே நான் இந்த சிலை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கற்றுக் கொடுக்க போகிறேன்னு சொல்லுவார். ஸோ ஜெயம் ரவி வந்து இந்த சிலை செய்கிறத தான் வந்து அவருடைய ப்ராஜெக்டாக எடுத்திருப்பாரு. ஸோ இதை கனெக்ட் பண்ற விதமா ஜெயம் ரவியும் யோகி பாபும் நின்னுட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு பின்னாடி இருக்கிற செவுத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் சார்ட்ல ஹவு டு டூ டோக்ரா அப்படின்னு எழுதி அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸும் போட்டோஸும் அந்த சார்ட்ல வந்து ஒட்டியிருக்கும். ஒரு சீன்ல ஜெயம் ரவி வந்து யோகி பாபு கிட்ட நான் 31st டிசம்பர் அன்னைக்கு நிக்கிதா கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அவளை நான் சோனா பேக்கரி பக்கத்துல வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ 31st டிசம்பர் அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நின்று ஜெயம் ரவி வந்து நிக்கிதா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவாரு. ஸோ அந்த பஜ்ஜி கடைக்கு பக்கத்துல தான் இவங்க ரெண்டு பேருமே நின்றுட்டு இருப்பாங்க. ஆனா அந்த பஜ்ஜி கடை ஒரு ஷாட் வந்து காமிக்கும் போது பார்த்தீங்கன்னா சோனா ஸ்வீட் ஸ்டால் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து போட்டிருக்கோம். இன்னொரு ஒரு லாங் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பஜ்ஜி கடைக்கு ரெண்டு கடை தள்ளி தான் இந்த சோனா ஸ்வீட் ஸ்டால் வந்து இருக்கும். ஸோ இந்த கடையை தான் சோனா பேக்கரி அப்படின்னு சொல்லி ஜெயம் ரவி மென்ஷன் பண்ணியிருப்பார். 16 வருஷம் கோமாவில் இருந்துட்டு ஜெயம் ரவி எந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அழுதுகிட்டே அவங்க அம்மா கிட்ட ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். கரெக்டாக அந்த ஷாட்டில் இவங்களுக்கு பின்னாடி இருக்கிற செவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பி ஹாப்பி பி பிரேவ் பி யூ அப்படின்னு வேர்டிங்ஸ் எழுதியிருக்கும். இந்த வேர்டிங்ஸ் வந்து கரெக்டாக அந்த சுச்சுவேஷனில் ஜெயம் ரவிக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரியான வார்த்தைகளாக தான் இருக்கும். ஏன்னா அந்த டைம் வந்து அவர் ரொம்ப பயந்து போயிருப்பார். யோகி பாபுவோடைய பசங்க வந்து ஒரு ரூமில் வந்து பப்ஜி விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ உடனே பசங்க கத்துற சத்தத்தை கேட்டு ஜெயம் ரவி உள்ளே ஓடி போய் பார்ப்பாரு. ஸோ அந்த ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசங்களுக்கு பின்னாடி இருக்கிற சவுத்தில் வந்து நிறைய கிறுக்கி இருக்கும். அங்கே ஒரு இடத்துல வந்து ஒரு பெட்டு மாதிரி ஒன்று வரைஞ்சி பக்கத்தில் மாமா அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ இத்தனை வருஷம் வந்து ஜெயம் ரவி கோமாவில் பெட்லேயே தான் இருந்திருக்காரு. ஸோ இந்த விஷயத்தை தான் பசங்க வந்து அந்த செவுத்தில் வந்து வரைஞ்சிருப்பாங்க. இந்த கோமாளி படத்தோடைய ப்ரொடியூசர் வந்து வேல்ஸ். இவங்களுடைய ரெஃபரன்சஸும் இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஒரு சீனில் ஜெயம் ரவியும் யோகி பாபு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலோடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேல்ஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு போட்டிருக்கோம். அதே மாதிரி இன்னொரு சீனில் ரீத்திகாவோடைய ஃபேஸ்புக் டைமில் என்ன காட்டுவாங்க. அதில் இன்ட்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா வேல்ஸ் யூனிவர்சிட்டி வேல்ஸ் குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். அண்ட் படத்தோடைய கிளைமேக்ஸில் ஜெயம் ரவி வந்து ஒரு ப்ரெக்னென்ட் லேடியை கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பார். அப்போது ஒரு ஷாட்டில் ஜெயம் ரவிக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வேல்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஒரு சீனில் ஜெயம் ரவியும் யோகி பாபுவும் நிக்கிதாவை வந்து ஃபேஸ்புக்கில் தேன்னா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் வந்து சர்ச் பண்ணுவாங்க. அந்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பின்னாடி வந்து ஃபேஸ்புக் நியூஸ் ஃபீட் வந்து ஸ்க்ரால் ஆகிட்டே போகிற மாதிரி காட்டுவாங்க. அதில் கரெக்டாக யோகி பாபுக்கு பின்னாடி ஒரு நியூஸ் ஃபீட் வந்து ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கும். அதில் ஒரு போஸ்ட்டில் என்ன எழுதியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென் யூ பாரோ அ பென் ஃப்ரம் யுவர் ஃப்ரெண்ட் அண்ட் சி இட்ஸ் தி சேம் பென் யூ லாஸ்ட் ரீசென்ட்லி அப்படின்னு போட்டு ஒரு ஃபோட்டோவில் வந்து ஒருத்தர் ஷாக் ரியாக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த போஸ்ட் வந்து இந்த படத்துடைய பிளாட் கூடயும் கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வர டோக்ரா செலை வந்து ஜெயம் ரவியோடையது. ஸோ ஒரு கட்டத்தில் இந்த செலை வந்து தர்மராஜ் கிட்ட போயிடும். 16 வருஷத்துக்கு அப்புறம் இந்த செலை வந்து ராஜபரம்பரையை சேர்ந்தது ஒன்றும் அண்ட் இந்த செலை இப்போ தர்மராஜ் கிட்ட தான் இருக்குது அப்படின்னு ஜெயம் ரவிக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த செலை என்னுடையது, ஸோ இதை எப்படியாவது தர்மராஜ் கிட்டேருந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெயம் ரவி வந்து நிறையா பிளான் போடுவார். ஸோ இந்த பிளாட் வந்து அந்த எஃபி போஸ்ட் கூட ரிலேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு கட்டத்தில் ஜெயம் ரவி ஒரு மியூசியமில் வாட்ச்மேன் வேலைக்கு போவார். ஸோ அவர் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் அதே மியூசியமில் ரீத்திகாவும் ஒர்க் பண்ணுறாங்கன்னு நமக்கு காமிப்பாங்க. ஆனால் ரீத்திகா மியூசியமில் ஒர்க் பண்ணுற விஷயத்தை இதுக்கு முன்னாடியே ஒரு சீனில் நமக்கு காமிச்சிருப்பாங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டில் ரீத்திகாவுடைய ஃபேஸ்புக் டைம்லைனை காட்டுவாங்க. அதில் இன்ட்ரோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் அட் மியூசியம் அப்படின்னு போட்டிருக்கோம்.
அதே மாதிரி இன்னொரு சீனில் ஜெயம் ரவியும் யோகி பாபுவும் மேட்ரிமோனியில் பொண்ணு தேடுவாங்க. அப்போது ரீத்திகாவுடைய ப்ரொஃபைல் வரும். அந்த ப்ரொஃபைலில் எஜுகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஏ ஹிஸ்ட்ரி அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இவங்க படிப்புக்கு ரிலேட்டடான ஒரு ஒர்க் தான் பார்க்குறாங்கிறதையும் நமக்கு காமிச்சிருப்பாங்க. படத்தில் ரவியும் ரீத்திகாவும் ஒரு இடத்துல மீட் பண்ணும்போது ரெண்டு பேருமே செல்ஃபி எடுத்துப்பாங்க. ஸோ அப்போ செல்ஃபி எடுக்கும் போது ரவி வந்து ரீத்திகாவை கிஸ் பண்ணிவிடுவார். ஸோ உடனே ரீத்திகா வந்து ரவி அடிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாருமே சேர்ந்து ரவி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சீன் நடக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே நின்றுட்டு இருக்க அந்த இடத்துல கரெக்டாக இவங்க ரெண்டு பேருக்கும் சென்டரில் ஒரு பொம்மை ஒன்று இருக்கும். அந்த பொம்மையில் வந்து கிஸ் த குக் அப்படின்னு தான் எழுதியிருக்கோம். படத்தில் அந்த டோக்ரா சிலை வந்து தன்னுடையது அப்படின்னு ஜெயம் ரவியால் ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ இருந்த எவிடன்ஸுமே அழிஞ்சிரும். அப்போது அவர் அப்செட்டாக இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து அந்த சிலையை வந்து எப்படியாவது நம்ம தூக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவெடுப்பார். கரெக்டாக அந்த சீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு பின்னாடி இருக்கிற செவத்தில் ஒரு வேர்டிங்ஸ் ஒன்று எழுதியிருக்கும், இஃப் யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் த ரைட் டைம் இட் இஸ் நவ். ஸோ இந்த வேர்டிங்ஸ் வந்து கரெக்டாக அந்த சுச்சுவேஷன் கூடையும் கனெக்ட் ஆகும். தர்மராஜ் கிட்ட இருக்கிற தன்னுடைய சிலையை வந்து எப்படியாவது எடுக்கணும்னு சொல்லி ஜெயம் ரவி வந்து பிளான் போடுவார். அதே மாதிரி அந்த பிளான் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். படத்தோடைய கிளைமேக்ஸில் அந்த ஃப்ளட் சீக்வன்ஸ் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அந்த ப்ரெக்னென்ட் லேடியை வீட்டிலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஆட்டோவில் கூட்டிகிட்டு போவார். ஸோ அந்த ஆட்டோ வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஸ்டக்காகி நின்றுடும். கரெக்டாக அந்த ஆட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா சிவனுடைய ஃபோட்டோ வந்து ஒட்டியிருக்கும். கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஆட்டோவில் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அந்த ஆட்டோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சிலுவை வந்து ஒட்டியிருக்கும். பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது மக்கள் எல்லாருமே ஜாதி மொழி மதம்னு எதுவுமே பார்க்காம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உதவி செய்கிறாங்கிறத இந்த படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. இது எல்லாமே தான் கோமாளி படத்தில் இருக்கிற ஹிட்டன் டீடைல்ஸ். ஸோ இதை தவிர நீங்கள் இந்த படத்தில் ஏதாச்சும் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும்.